வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தேனருவி மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து படிச்சுட்டு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். என் பேர் தேனருவி, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இங்கே அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்தோம் இங்கே கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனுக்கு. அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பேசிக் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் நான் பேசிக் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம இவ்வளோ வருஷம் இவ்வளோ காலமாக நம்ம என்னென்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும், நம்ம ஏன் திருப்ப திருப்ப நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிப்ளமோ ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து ஒரு சாதாரணமாக சளி பிடிச்சி காய்ச்சல் வந்தால் கூட தூக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இப்போ வந்து சளி காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் இல்லை, அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவே வந்துட்டு இதை படித்ததுக்கப்புறம் தான் கிடச்சிது. ஸோ இப்போல்லாம் வந்து எதுக்கும் முதல்ல பயம் இல்லை, நோயை பற்றின பயம் சுத்தமாக இப்போ கிடையாது. என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம் சரி பண்ண முடியுதோ முடியலையோ அந்த நோய் எதனால் வந்துச்சுங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு இப்போது இங்கே கிடைக்கிது. இப்போது இங்கே இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது டிப்ளமா முடிச்சுட்டு எம்ஏக்கு வரைக்கும் நாங்கள் படிச்சுட்ருக்கோம். இங்கே கிளாஸஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கல்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரே கிளாஸில் புரியல அப்படின்னா கூட எங்களுக்கு புரியற அளவுக்கு மேம் திருப்ப திருப்ப ஒரே டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, திருப்ப திருப்ப கிளாஸ் போயிட்டே இருக்கு, எங்களுக்கு அது தெளிவாக வரைக்கும் நாங்கள் இங்கே படிச்சுட்ருக்கோம். இங்கே கொடுக்குற மெட்டீரியல்ஸை எடுத்துட்டோம்னா இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போதே நம்மளுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். அந்த ஆரிகுலர் ஆகட்டும், ரெஃப்ளக்ஸாலஜி, சீத் தெரப்பியிலேருந்து எல்லாமே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுட்டு தான் நம்ம வெளியே போகிறோம். ப்ராக்டிக்கல்ஸும் இங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. புக் மெட்டீரியல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம யார் படித்தாலுமே அவங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ சீட் தெரப்பின்னா என்னென்னா அதை கிளாஸ்க்கு வராதவங்க படித்தா கூட அவங்களுக்கு அது என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செல்ஃபாக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லா பெண்களுமே முதல்ல கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா நம்ம தான் வீட்டில் இருக்க அத்தனை பேர்த்தோட ஆரோக்கியமும் நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நோய்களில் இருந்து நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேரையும் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக பேசுனாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து படிப்பாங்க, கரெக்டாக வந்து கிளாஸ்க்கு வர்றது ஃபாலோ பண்ணுறது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாப்பில். புக்லேயெல்லாம் படிச்சுட்டு கூட சொல்லிட்டு இருந்தாப்புல இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது மேடம், எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எந்த ஒரு விஷயத்த பண்ணினாலும் அதை வந்து ரொம்ப நல்லா தெளிவாக பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம பண்ணுறது வந்து நம்ம அளவுக்கு யாருமே பண்ணக்கூடாது, பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஏன்னா சில டைம் வந்து நம்ம கவனிக்கிறதுக்கு டைம் இருக்காது, இவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால சில டைம் கிளாஸ் கவனிக்க முடியாமல் போகலாம், சில டைம் ஏதாவது மிஸ் ஆகும். அப்பவும் கூட நீங்கள் அந்த புக் மெட்டீரியல்ஸை வந்து ரெண்டு மூணு டைம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப அருமையாக புரியும். எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி கிளாஸஸ் படிக்கணும்னாலும் சரி, ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் எங்களோட கிளினிக் வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் அக்குபஞ்சர் கிளாஸு, யோகா கிளாஸ், இந்த மாதிரி நேச்சுரோபதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்களும் படிச்சுட்டு வந்து உங்கள் ஃபேமிலியும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த வெயில் காலத்தில் வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும், கொப்பளங்கள்லாம் வரும், சூடுனால ரொம்ப நிறைய நோய்கள் வரும். அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லித்தரப்போகிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயில் கால நோய்களை வந்து தவிர்த்துக்க முடியும். சூட்டு கொப்பளங்கள், முகப்பரு, இந்த மாதிரி கொப்பளமாக வர்றது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, உடம்பு உஷ்ணமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே அருமையாக கேட்கும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோதிர விரலுக்கும் இந்த கடைசி விரலுக்கும் இடையில, சுண்டு விரலுக்கும் இடையில இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாயிண்ட் இருக்குது.
இந்த பாயிண்ட்டை வந்துட்டு உங்களோட ஆள்காட்டி விரல் வச்சு இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஒரு 3 நிமிஷம் அப்படின்னா, உங்களோட சூட்டுனால் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே வாய்ப்புன்னு வர்றது, அப்புறம் வந்துட்டு சூட்டுனால நிறைய பிரச்சனைகள் வரும், ஃபைல்ஸ் வரும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே படிப்படியாக சரியாகும், முகப்பரு வர்றது, அப்புறம் சூட்டு கொப்பளங்கள், ஆறாத புண்கள், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரெகுலராக 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. வெறும் வயிற்றில் பண்ணணும், வயிறு வந்து காலியாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சாப்பிட்ருந்தா ஒரு 1 ஹவர் கழித்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஹீட்டு உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும், பாதை எரிச்சல் வரும் சுகர்னால நிறைய பேர்த்துக்கு, அந்த மாதிரி இருந்ததுனாலும் எரிச்சலை எல்லாம் குறைக்கிற ஒரு அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளி இந்த பாயிண்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவை போடும்போது காட்டும். தேங்க்யூ, நன்றி.